அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த்துகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை அதிகரித்து வரும் மோசடி கும்பல்கள் அதிர்ச்சியான தகவலை வெளியிட்ட த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கொய்த் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து பொலந்து கட்டப்போகும் கனமழை பொதுப்பணித்துறை அதிரடியான நடவடிக்கை எடுத்து வருகிறது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து கொய்த் அமைச்சருடன் இந்திய தூதரின் மிக முக்கியமான சந்திப்பு அடுத்து சிக்ஸ்த் ரிங் ரோடில் நடந்த தீ விபத்து இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதிவான ஆன்லைன் கொள்ளையை விட ஆறு மடங்கு தற்போது கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களின் பணம் திருடப்பட்டதாக அதிர்ச்சி தகவலை த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கொய்த் புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏடிஎம் கார்டு மூலம் எட்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மோசடிகள் பதிவாகியுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அறுபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மோசடிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுபத்தி ஆறு மோசடிகள் பதிவாகியுள்ளது அதனால் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கையாக இருங்க உங்கள் தகவலை யாரிடம் கொடுக்க வேண்டாம் குறிப்பா பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு டீடெயில்ஸ் மற்றும் ஏடிஎம் பின் நம்பர் அடுத்த தகவல் குவைத்தின் முக்கிய சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறு தரும் விதமாக செயல்பட்ட இரண்டு அரபிகள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய வில உயர்ந்த இரண்டு கார்களை த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் பறிமுதல் செய்துள்ளது மேலும் இரண்டு அரபியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் கோய்த்துக்கான இந்திய தூதர் ஆதர் ஷ்வேகா அவர்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் டாக்டர் முகமது அப்துல்லா லோஸ்தாத் ஒஸ்தாத் அவர்களை இன்று சந்தித்து இந்திய நாடு மின்சாரத்துறையில் சிறந்து விளங்குவது சம்பந்தமாகவும் எரிசக்தி தொடர்பாகவும் பல விஷயங்களை இந்திய தூதர் அவர்கள் அமைச்சருடன் பகிர்ந்து கொண்டுள்ளார்கள் அடுத்த தகவல் கோய்த்துடைய மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நூறு மருத்துவர்களை கோய்த்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் மீண்டும் அவர்களை மருத்துவர்களாக பணியில் அமர்த்த பரிசீலித்து வருவதாக அல் ஜெரிதா நாளை செய்திகள் வெளியாகியுள்ளது மருத்துவர்களின் பற்றாக்குறை காரணமாக இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கோய்த்துடைய சுகாதார அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது அடுத்த தகவல் கோயத்தில் தற்போது வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு வருவதால் பல வெளிநாட்டவர்களுக்கு ஜுரம் சளி இருமல் ஜலதோஷம் போன்றவைகள் அதிகரித்து வருகிறது இதற்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா பருவகால காய்ச்சல் அதனால இந்த மாதிரியான சீசனல் ஃபு ஏற்படுவதற்கு முன்பாக மருத்துவ ஆலோசனை பெற்று உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வது அவசியம் கோய்த்துடைய வானிலை ஆய்வாளர் ஒதேபி அவர்கள் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கோயத்தின் வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸு கீழ் குறையும் என தெரிவித்துள்ளார்கள் அதுபோல இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மழையின் அளவு சென்ற ஆண்டை விட கூடுதலாக பெய்ய வாய்ப்புள்ளதாக கோய்த்துடைய வானிலை ஆய்வாளர் தெரிவித்துள்ளார்கள் அதுபோல கோயத்துடைய பொதுப்பணித்துறை அமைச்சகம் மழை மற்றும் வெள்ள பாதிப்பால் கோய்த்துகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அவர்கள் பாதிப்பு அடையாமல் இருக்க அவசர குழுவை உருவாக்க இப்போதிலிருந்தே அமைச்சகம் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது அடுத்த தகவல் இன்று மாலை ஆறாம் நம்பர் ரோட்ல ஒரு வாகனம் திடீரென தீபிடித்து எரிந்து முழுவதுமாக தீயில் கருகியது தகவல் இருந்த துறை வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தார்கள் அலமது இல்லா இந்த வாகன தீ விபத்தில் யாருக்கும் எந்த ஒரு காயமும் இல்லை இந்த இடம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஜென்பூரா பக்கத்துல உள்ள ஆறாம் நம்பர் ரோடு அடுத்து வாங்க பிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு கொய் பன்னெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு சென்னை முப்பது கோய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு திருச்சி ரெண்டு கோய்த்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதி நாலாயிரத்தி இரநூறுபாய்க்கு இண்டிகோ ஏலன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த் டு திருவனந்தபுரம் முப்பத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு ஏர் இந்தியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் ஹைதராபாத் டு கொய்த் பதினாலாயிரத்தி நாலாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த் டு ஹைதராபாத் முப்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏலேன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பதி நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு மதுரை முப்பது கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு கொழும்பு நாற்பது கொய்த் தினாருக்கு ஜஜிரா ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாயாக உள்ளது ஒரு தின்கொய் இலங்கையின் மதிப்பு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் பத்து பைசாவாக உள்ளது அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை பதினெட்டு தினார் இரநூத்தி எண்பத்தி மூணு கல்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை பதினேழு எழுதினார் அறுநூத்தி ஐம்பது புல்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமம்பாஸ்ல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் வலைக்கும்